விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். சமீபத்தில் ஒரு படத்தினுடைய ட்ரைலர் பார்த்தேன். குழந்தை காஸ்ட் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் அந்த படத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த படத்துல நடித்தும் இருக்கிறார். அந்த படத்துல வந்து அந்த ட்ரைலர் ஃபுல்லா விமர்சனங்களா நான் உள்ள போகல. அதுல ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனமானது தாழ்த்தப்பட்டவர்களையோ அல்லது பட்டியலினத்தை சார்ந்தவர்களோ இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அவர்களையே இழிவுபடுத்தி கொண்டு அவர்களுடைய வீட்டு பெண்களையும் இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய வசனமாக அதை வைத்திருக்கிறார்கள். அதை அவங்க தெரிஞ்சுதான் வச்சாங்களா, புரிஞ்சுதான் வச்சாங்களா, இல்ல தெரியாம வச்சுட்டாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமா இருக்கு. ஒரு பிரஸ் மீட்ல அதே ரஞ்சித் அவர்கள், அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, நாங்க வந்து எந்த ஒரு படத்துலையுமே ஒரு விஷயம் தெரியாமலாம் வராது, எல்லாம் தெரிஞ்சுதான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதனுடைய பொருள் புரிந்துதான் அவர்கள் வைத்திருக்கிறாரா, அந்த ஒரு வசனத்தை பற்றி மட்டும்தான் நாம இப்ப பேச போறோம். இப்ப நாடக காதல் என்றது வந்து தமிழகத்துல ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. உலகத்திலேயே நாடக காதல் என்ற சொல்லாடல் இந்த தமிழ் சமூகத்துல மட்டும்தான் நடந்துகிட்டு வருது. ஒரு படித்த முன்னேறிய தமிழ் சமூகம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் தமிழர்களாக ஒருங்கிணைத்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்ப யூதர்கள் பாத்தீங்களா, 3% இருக்கக்கூடிய யூதர்கள் உலகம் முழுவதும் தங்களுடைய வணிகங்களை கட்டுப்படுத்துறாங்க, உலகம் முழுவதும் தங்களுடைய ஆதிக்கங்களை விரிவுபடுத்தி வச்சிருக்காங்க. அது போன்ற நிலைக்கு தமிழ் சமூகம் போகணும், ஒரு அதிகார மையத்தை கைப்பற்றக்கூடிய இடத்துக்கு தமிழ் சமூகம் போகணும், அவர்கள் சாதியை மறந்து மொழியால் ஒன்றிணைந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து மேற்கொண்டு போகணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த தமிழ் சமூகத்தை இன்னும் 500 வருடங்களுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய வேலைகளை இது போன்ற திரைப்படங்கள் பாக்குது. சரி, என்ன அந்த ஒரு சொல்லாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மாட்டுக்கறி தின்ற உடம்புடா இது, ஒரு தடவை படுத்துட்டாக்க காலை விட்டு போக மாட்டாளுங்க அப்படின்ற வசனத்தை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. சரி, அப்ப மாட்டுக்கறி தின்ற கூடியவன் ஆண்மையில வந்து மிகுதியா இருப்பான், அப்போ நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆண்மை இல்லாதவர்களா இருப்பாங்கன்னு நீங்க இதன் மூலமாக சொல்ல வரீங்களா? இல்ல, இதனுடைய நேரடி பொருள் என்னன்னாக்க இதுதான் சொல்ல வருது. சரி, அப்ப நம்ம வீட்டு பெண்கள் வந்து மாட்டுக்கறி உண்பவன் கூட படுத்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க காலை விட்டே போக மாட்டாங்க, அவனே கதி காலமே கதி, அவன் காலடியே கதின்னு காலடியிலே கிடப்பாங்க அப்படின்னா, நம் வீட்டு பெண்கள் அவ்வளவு பலவீனமானவர்களா சொல்லுங்க, அந்த அளவுக்கு சுய அறிவு இல்லாதவர்களா? அப்ப இவ்வளவு கேவலமாக ஒரு கருத்து உருவாக்க எப்படி உங்க மண்டையில தோணுது, எப்படி உங்களுடைய மூளையில் தோன்றியது, இது எத்தகைய வசனம் இது? இது 1-2 தடவை இந்த வசனத்தை போட்டு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, இது என்ன பொருள் தருதுன்றதை யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, ஒரு கருத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல வராரு, தாராளமாக சொல்லட்டும், தாராளமாக அந்த கருத்தை அவர் முன்னெடுத்து சொல்லட்டும், மக்கள் அதை தீர்மானிக்கட்டும். ஆனா இந்த கருத்து இருக்குல்ல அண்ணன் ரஞ்சித் அவர்கள், தயவு செஞ்சு இந்த கருத்தை நீக்கணும். ஏன்னா இது பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை அவமதிப்பதாக நினைத்து கொண்டு உங்களை நீங்களே அவமதித்துக் கொள்கிறீர்கள், உங்கள் சமூக பெண்களை நீங்களே இழிவாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சித்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் இந்த வசனம் தெளிவுபடுத்துது. இந்த நாடக காதல் என்பது என்னமோ தாழ்த்தப்பட்டவர்களும் பட்டியலினத்தவர்கள் இவர்கள் தான் செய்கிறார்கள் என்ற பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்க பார்க்கறீங்க. ஆனா உண்மை நிலவரம் அதுவல்ல. பெண்களுக்கு, பெண் குழந்தைகள், பெண்களுக்கான அதிக அளவு பாலியல் தொல்லைகளுக்கு, பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாவது சொந்த உறவினர்களால் தான், சொந்த சாதிக்காரனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதிக அளவு பாதிக்கப்படுவது பெண்கள், பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவது, பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவது சொந்தக்காரனால. சொந்த மாமனா இருப்பான், சொந்த அண்ணனா இருப்பான். ஏன், இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை சொந்த தந்தையை கற்பழித்து கர்ப்பமாக்கி இருக்கார். இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க, எந்த நாடகத்தில் சேர்ப்பீங்க? அப்போ ஏமாற்றுபவன் எல்லா சமூகத்திலும் இருக்கிறான், எல்லா சாதியிலும் இருக்கிறான். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நீங்க சொல்வதன் மூலமாக என்ன நிறுவ பாக்குறீங்க இந்த கட்டமைப்புல, என்ன பிளவுகளை ஏற்படுத்த பாக்குறீங்க இந்த கட்டமைப்புல? எல்லா சமூகத்திலுமே இருக்கிறான். ஆய்வறிக்கை புள்ளி விவரங்கள் தெளிவா சொல்லுது, ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் பாலியல் வல்லும் கொடுமைக்கு அதிக அளவு ஆளாவது சொந்த வீட்டுக்குள்ளேயே நடக்குது. நிறைய இந்த சொல்வது எல்லாம் உண்மை நிகழ்ச்சியெல்லாம் போய் பாருங்களேன், மொத்த வீடியோமே சொந்தக்காரனால நிகழ்ந்துதான், 80% சொந்தக்காரர்களால் நிகழ்ந்த ஒரு பாலியல் தொல்லைகளா தான் இருக்கும். நிறைய நியூஸ் பேப்பர்ல எவ்வளவு படிக்கிறோம் தினந்தனம். சரி, இதே அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்திலிருந்துதான் நாடக பண்றாங்கன்னு ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்கல்ல, உங்க ஊர் பக்கம், உங்க கொங்கு நாட்டு பக்கம் பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடி, அவர்களுடைய கற்பை சூறையாடி, அவர்களிடம் பணம் நகைகளை பறித்து கொண்ட அந்த கும்பல் யார்? அவர்கள் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே. அவர்களை பத்தி ஒரு படம் எடுப்பீங்களா நீங்க?
சொல்லுங்க, 250க்கும் மேற்பட்ட பெண்கள், பெரிய விஐபி வீட்டு பெண்கள்லாம் அதுல இருக்கிறாங்க. அவர்களை கற்பழித்து, அவர்களுடைய கற்புகளை சூறையாடி, அவர்களுடைய பணம் நகைகள்லாம் பறித்து, அவர்களை அடித்து துன்புறித்த வீடியோ தமிழகம் முழுவதும் அப்படியே பதபதச்சுட்டே, அண்ணா விட்டுருங்க, நான் உங்களை நம்பிதானே வந்தேன் அப்படின்னு ஒரு பெண் கதறல்தே, அந்த கதறல் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்ததே. அந்த கொடூரத்தை செய்தது கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தானே. அதை பற்றி அண்ணன் ரஞ்சித் அவர்கள் பேசுவாரா, இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகம் மட்டும்தான் இதை செய்யுது அப்படின்னு அவர் சொல்லுவாரா, நாங்களாம் தூய்மையானவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரா? சரி, இப்ப கன்னியாகுமரியில காசின்னு ஒருத்தன் மாட்டானே, 100க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி அவர்களுடைய கற்பழைகளை சூறையாடி அவர்களிடம் மிரட்டி பணம் பறித்த காசி, அவர் எந்த சமூகம்? ஆதிக்க சமூகம் தானே. அவர் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த சமூகத்தினரா? சரி, காதலித்ததால் வெட்டி கொலை செய்யப்பட்ட எத்தனை பேர் உயர் சாதியை சார்ந்தவர்கள், ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள்? கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்களே பாருங்க. காதலுக்காக உயிரை விடுவது யார் என்பதும் தெரியும். ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையா சொன்னாரு, காலேஜில் சேர்க்க அப்பா அம்மா கையெழுத்து வேணும், காலேஜில் சேர்க்க அப்பா அம்மா கையெழுத்து வேணும், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அப்பா அம்மா கையெழுத்து வேணும், அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை வந்து எடுத்துக்கொள்வதற்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு திருமணத்தை ரெஜிஸ்டர் செய்வதற்கு ஏன் அப்பா அம்மா கையெழுத்து வேண்டாம் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல ஏன் அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறாங்க சொல்லுங்க, ஏன் அவங்க முதல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறாங்க? பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து அவர்களுடைய காதலை சொல்லும் பொழுது நீங்க என்ன விசாரிக்கணும்னாக்க, நீங்க ஒருவேளை ஒப்புக்கொண்டால் அவர்கள் அந்த முடிவு எடுப்பதற்கான தேவையே இருக்காது. நீங்கள் மறுத்ததன் விளைவு, அவர்கள் மனதை புரிந்து கொள்ளாததன் விளைவு, நீங்க வந்து நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிரட்டுவதன் விளைவு தான் அவர்கள் ரெஜிஸ்டர் ஆபீஸ் தேடி போறாங்க. ஒரு பெண் உங்ககிட்ட வந்து அப்ப இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னாக்க, அவர்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்க, நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னாக்க, வெட்டிடுவேன் குத்திடுவேன் அந்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாக்க அவர்கள் நேர் எதிர் முடிவு தான் எடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த பையன் நல்ல பையனான்னு விசாரிக்கணும், அவர்கள் ஊர்ல விசாரிக்கணும். இதெல்லாம் விசாரிச்சுட்டு அவன் எதிர்காலத்துல அந்த பிள்ளைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவானா, அதற்கான பொருளாதார திறன் இருக்கா, நல்லா படிச்சிருக்கிறானா, நல்ல குணநலன்களா, இதை விசாரிச்சுட்டு ஏதேனும் தவறு இருந்தா அந்த பெண்ணுகிட்ட கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி இந்த இடத்துல இவன் தப்பா இருக்கிறாமா, நீயா கூட போய் ஒரு தடவை விசாரிச்சுக்கோமா, இல்ல விசாரிச்சால கூட்டுறது நேர்ல கூட நிரூபிச்சு அதை புரிய வைத்தா பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்க, பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா நீங்க வெட்டிடுவன் குத்திடுவன் நீங்க சொல்வதன் விளைவு அவர்கள் வேற்று சமூகத்துக்கு அந்த அல்லது ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு ஓடி போறாங்க, அல்லது ஓடி போறது கூட இதனாலதான் நடக்குது. அப்போ அவர்களை அந்த நிலைக்கு தள்ளுவது பெற்றோர்கள் தான், இதை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் தான் தள்ளுறோம் நம்ம. இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடையாது. இதை உற்று நாடக காதல் எல்லா சமூகத்திலும் இருக்குது. இந்த இழிவுகள் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இத்தகைய இழிவுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சமூகத்தை மட்டும் நீங்கள் குற்றம் சாட்டுவது என்பது மிக தவறானது. அவர்களை பிரித்து வைப்பது தமிழர்களுக்கிடையான பிளவுகளை ஏற்படுத்துவது. எங்களுடைய தமிழ் மன்னர்களை நான் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா குடி என்ற ஒரு சொல்லாடல் பழந்தமிழர் சங்க காலத்தில் இருந்த வரைக்கும் அதுல சாதிய வேறுபாடுகள் கிடையாது, அடுக்குகள் வேறுபாடுகள் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய தொழில்களை வைத்து அவர்கள் தனித்தனியாக குடியாக பிரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் விஜயநகர பேரரசு காலத்திற்கு பிறகுதான் இந்த சாதி என்பது படிநிலைகளாக மாறியது, ஆதிக்க முறைகளை அடக்குமுறைகளை கொண்டதாக மாறியது. அதை பற்றி அவனும் பேச மாட்டான், அவனை எடுத்தோடனே தமிழ் மன்னர்களை பற்றி பேசுவான். அப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் இதுல வந்து நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை இவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 பிம்பத்தை தான் கட்டமைச்சிருக்காங்க. இது தவறுதான். சரி, இருந்தாலும் உங்கள் கருத்தை நீங்க சொல்றீங்க சரி. ஆனா அந்த வசனம் என்பது உண்மையாகவே உங்களையும் உங்கள் சமூக ஆண்களையும் பெண்களையும் இழிவுபடுத்துவதாக நீங்களா வச்சிருக்கிறது. இதை யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை நீங்களா 2-3 தடவை போட்டு பாருங்க, உங்களுக்கு அதனுடைய புரிதல் புரிதும். அப்படி புரிஞ்சதுனாக்க நீங்க நீக்குங்க, அப்படி இல்லைன்னா நீங்க நீக்க வேண்டாம், ஓடட்டும், பரவாயில்ல ஓடட்டும். ஏன்னா எதிர்கருத்தை சொல்பவர்களுக்கும் மாற்று கருத்தை சொல்பவர்களுக்கும் இங்கே சம உரிமை உண்டு. உங்கள் கருத்தை நீங்க இந்த சமூகத்தை சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க பல 100 வருடங்களாக நமது முன்னோடிகள் முன்னோக்கி இழுத்து வந்த தேரை நீங்க 400 வருடங்களுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை மட்டும் நீங்க ஒரு தடவை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சமூக விரோதிகள் அனைத்து சமூகத்திலுமே இருக்கிறாங்க, ஒரு சமூகத்துல மட்டும் இல்லை, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அதிக அளவு பாலியல் தொல்லையால் உள்ளாக்கப்படுவது சொந்த சமூகத்தினரால், சொந்த சாதியினரால், சொந்த குடும்ப உறுப்பினர்களால் என்பதுதான் அதிகம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மாற்றாம நீங்க அங்க போய் மாற்றுறீங்க அப்படின்னாக்க வாய்ப்பே கிடையாது. சங்ககால தமிழர்களுடைய வாழ்வியல் முறை, சங்ககால தமிழர்களுடைய காதல் முறை என்னன்னாக்க, யாயும் யாயும் யாராகியரோ என்ற பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல்ல ஒரு தலைவி
தலைவனுக்கு யாரு என்னன்னு தெரியாது, அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, அவங்க எந்த ஊரு எந்த நாடுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மனதுக்கு பிடித்தவனோடு அவள் உடன்போக்கு மேற்கொண்டதை அந்த சங்ககால பாடல் மிக தெளிவாக விளக்கும். அந்த சங்க காலத்தில் தமிழர்களுடைய வாழ்வியல் அப்படிதான் இருந்துச்சு, மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்தாங்க. அதுதான் சங்ககால பாடல் மூலமாக நமக்கு சங்க காலத்தினுடைய தமிழர் வாழ்வியல் உணர்த்துவது. நீங்க இது எங்க சொந்த சாதிக்குள்ளதான் நாங்க திருமணம் செய்து கொள்வோம் என்பது சாதியை வலுப்படுத்துமே தவிர அது ஒருபொழுதும் அந்த சாதி கட்டுக்களை உடைக்காது. தமிழர்களாக அனைவரையும் ஒன்றிணைக்க முடியவே முடியாது. நாம தமிழர்களாக ஒன்றிணையணும், மற்ற சமூகங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், ஒரு முன்னேறிய தமிழ் சமூகமாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த சாதிய இழிவுகளை நாம என்னைக்கு துடைத்தெறிந்து விட்டு தமிழ் என்ற மொழியால் ஒன்றிணைந்து நாம செயல்படுறோமோ அன்னைக்குத்தான் இந்த தமிழ் சமூகம் ஒரு உயர்ந்த உச்சபட்ச நிலையை அடையும். அன்னைக்குதான் இந்த தமிழ்நாடு மிகுந்த வளர்ச்சியில் வேகமாக போகும். பொருளாதாரத்திலும் சரி, சமூக அந்தஸ்திலும் சரி, தமிழ்நாடு அன்றைக்குதான் போகும். மனிதன் மனிதனாக அன்றைக்குத்தான் மிளிர்வான். நன்றி.